العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى: إن الله يحب التوابين ويحب المتطهرين. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பிற்கும் நிறைவேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நபியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அன்று மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அருகாமையில் ஒரு பள்ளி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியலாம், அந்த பள்ளிக்கு பெயர் மஸ்ஜிதே குபா. சொல்ல போனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய பள்ளிவாசல், லமஸ்ஜிது உஸ்ஸிஸ அலத் தக்வா, தக்வாவை அஸ்திவாரமாக வைத்து கட்டப்பட்ட பள்ளி, இறைச்சத்தை அஸ்திவாரமாக வைத்து கட்டப்பட்ட பள்ளி. ஒன்று, மதீனாவில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல். நாம் விளக்கியிருக்கலாம், மஸ்ஜிது நபவி தான் முதல் பள்ளி என்று இல்லை, மதீனாவில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளி மஸ்ஜிதே குபா. அர்மீனாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவில் சென்று ஒருவர் எஹ்ராம் கட்டி உம்ராவுடைய கிரியைகளெல்லாம் முடிந்து தலைமுடியை கடத்தினால் எந்த நன்மையை தருகிறானோ அதே நன்மையை, எவர் மதீனாவிலிருந்து தங்கள் இல்லங்களிலேயே உதவு செய்து குபாவுக்கு வந்து 2 ரக்அத்துகள் பொழுது அந்த தொழுகையை நிறைவு செய்வாரோ அவருக்கு ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவின் கூடிய இறைவன் தருகிறான் என்றார்கள் அர்மீனாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அசம் பொழுதுகளில் நபிகள் நாயகம் அப்படி காத்தால மதினா பள்ளியிலிருந்து கிளம்பி வந்து மஸ்ஜிதே குபாவுக்கு வருவார்கள். ஏனென்றால் அந்த குபா பள்ளிவாசல் சிறப்பான பள்ளி என்பதோடு மட்டுமல்ல, அதை சுற்றி இருந்த மக்களும் சிறப்பானவர்களாக இருந்தார்கள். குபா பள்ளியை மகல்லாவாக கொண்டவர்கள், குபா பள்ளியை மகல்லாவாக கொண்டு அங்கே வாழ்கிற மக்கள் அவர்களிடத்தில் சிறந்த ஒரு பண்பு இருந்தது. அந்த பண்பை பாராட்ட வேண்டி ஒரு நாள் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், உங்களை பற்றி குறிப்பாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். குபா பள்ளி வாசிகளே, இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே, ஜனங்களே, முஸ்லிம்களே, தோழர்களே, உங்களை பற்றி குறிப்பாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நீங்கள் ரொம்பவும் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், சுத்தமாக இருக்கிறீர்கள். அழுக்கான உடைகளையோ அல்லது அசிங்கமான தோற்றத்தையோ நீங்கள் மேற்கொள்வது கிடையாது. நீங்கள் ரொம்ப தூய்மையானவர்களாக இருக்கிறீர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிறான். அப்படி என்னதான் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த மக்கள் சொன்னார்களாம், நாங்கள் எங்களின் சுய தேவை பூர்த்தி செய்த பின்பு 2 விதத்தில் சுத்தம் செய்கிறோம். ஒன்று, கற்களை கொண்டு நாங்கள் முழுவதுமாக செங்கற்களை கொண்டு சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரை கொண்டு மறுபடியும் நாங்கள் சுத்தம் செய்வோம். ரெண்டு ஏதாவது ஒன்றை கொண்டு சுத்தம் செஞ்சாலே முடிஞ்சு போச்சு. சிறுநீர் கழித்தோம் அல்லது மலம் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது, தண்ணீரை கொண்டு மட்டும் போதுமாக்கி விடலாம் அல்லது கற்களை செங்கல் கற்களை கொண்டு மட்டும் போதுமாக்கி விடலாம். அந்த மக்கள் சொன்னார்கள், ரெண்டையும் கொண்டு நாங்கள் நிறைவாக பரிபூரணமாக தூய்மையாக சுத்தம் செய்கிறோம். காரணம், நாங்கள் வணங்குகிற இறைவன் அல்லாஹ் குத்தூசாக இருக்கிறான், மிக மிக பரிசுத்தமானவனாக இருக்கிறான். எனவே நாங்களும் தூய்மையோடு இருப்பதற்கு பிரியப்படுகிறோம். எங்கள் உடலில் அசிங்கமான தோற்றத்தையோ அல்லது வெறுக்கத்தக்க ஒரு தோற்றத்தையோ நாங்கள் வைத்துக் கொள்வது கிடையாது, சுத்தத்தை எங்களால் முடிந்த அளவு பேணுகிறோம் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் உங்களை இடம்பெறச் செய்துவிட்டான். காலாகாலத்திற்கும் கியாமா வரை உங்களை பற்றி பேசக்கூடிய அளவிலே அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் என்று அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தை சாதாரண விஷயம் அல்ல. தஹாரத்து நிஸ்வுல் ஈமான் என்றார்கள். ஈமானின் பகுதியை நிறைவு செய்ய வேண்டும். ஒருவர் கடந்திருந்தார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஒருவர் தூய்மையாக இருக்கிறார் என்றால், சுத்தத்தை பேணுகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையின் ஈமானின் பகுதியை அவர் கடந்து நிற்கிறார் என்று பொருள். சுத்தம் இல்லை என்றால் அவருடைய ஒதுவும் கூட சேராது, அவருடைய தொழுகையும் கூட சேராது என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை தொழுகிறோம். 5 நேர தொழுகைக்கும் ஒது என்பது கட்டாய கடமை. ஒது செய்யவில்லை என்றால் அவர் தொழுகைக்குள்ளேயே வர முடியாது. ஏன் இதையெல்லாம் மார்க்கம் வலியுறுத்துகிறது என்றால், தூய்மை என்பது மனிதனுடைய அகத்தையும் புறத்தையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு பக்குவமான நிலை என்பதை நாங்கள் கற்றுத் தருகிறது. அன்பர்களே,
நமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருளை நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை அதை வெளிப்படுத்த வேண்டும். பெருமை கொள்ளுதல் கூடாது. அதே நேரத்தில் நல்ல ஆலயம் இருந்தது, நல்ல முகங்களை தானிகள் இருந்தால், தலைமுடிகள் இருந்தால் பக்குவமாக சீவிக் கொள்வது, அதை எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தானிகளுக்கு எண்ணெய் பூசுவார்கள் என்று அதற்கு ஆயிஷா அம்மாவுக்கு செய்கிறார்கள். தலையிலே தலைப்பாவை இருக்கும், அந்த தலைப்பாவைக்கும் தலைக்கு முடிக்கும் இடையிலே ஒரு துணியை அல்லாஹ்வைத்திருப்பார்கள். ஏனென்றால் தலையில் தேய்த்திருக்கக்கூடிய எண்ணெய் தலைப்பாவையும் படக்கூடாது என்பதால். ஒரு சில சமயங்களில் இப்படியும் இருக்குமா, அந்த துணியை எடுத்து துணிதான் எண்ணெயாக வருமா? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தலையில் நன்றாக எண்ணெய் தேய்த்து தலையை சீவுகிற பழக்கம், நீண்ட முடியை பங்கு வைக்கக்கூடிய அளவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வைத்திருந்தாலும் அதை அழகான முறையிலே சீவி தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள். எங்காவது நான் ஹதீஸ்ல கேட்டிருக்கோமா, ரசூலுல்லாஹ் அழுக்கு சட்டை போட்டிருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை கசக்கி இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியெல்லாம் அப்படி களைந்து போயிருந்தது, தாடியை சரி செய்யாமல்? கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வீட்டிலே ஒரு சில நேரங்களில் சொல்ல போனால் ஒரு சில மாதங்கள் கூட ஒன்று உண்ணுவதற்கு உணவு கிடையாது. ஆனால் ஏழ்மை வீட்டில் இருக்கிறது, எளிமையோடு தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்துக் கொண்டார்கள். அதே நேரம் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பை பிற மக்களுக்கு காட்டுகிற பொழுது கம்பீரமாக சுத்தமாக தூய்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருவார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். ஹஸரத் இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மான் பின் தாபித் மிகப்பெரிய சட்ட மேலே இமாம்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய பெருமகனார். அவர்கள் ஒரு நாள் மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்தார், பாடம் சொல்லித் தருகிற ஒரு மஜ்லிஸ். அவர்கள் ஒரு வியாபாரியும் தான், பாடம் போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசானம் தான். எப்பொழுதுமே அவங்களை சுற்றி நாடுகளும் பார்த்துருக்கோம், அறிவாளிகள் கூட நாலு பேர் எதுவுமே இருப்பாங்க. அவர்களுடைய அறிவிலிருந்து சில சில விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அபு ஹனீஃபா அவங்க எப்போதுமே ஒரு பத்து பேர் இருந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ ஒரு நாள் அபு ஹனீஃபா சபையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். பார்த்தா தங்கரமான தோற்றம், ஆடையெல்லாம் அடுக்காக இருக்கிறது, கசங்கி போயிருக்கிறது, தலைமுடி எல்லாம் கலைந்து போயிருக்கிறது, பார்க்கறதுக்கு ஒரு ஃபக்கீர் மாதிரி இருக்கிறார், ஃபக்கீர் சாகுன்னு இருக்கிறாங்க. அபு ஹனீஃபா உள்ளத்தில் அவருக்கு ஏதாவது வழங்கி அவருடைய இந்த ஏழ்மை நிலையை போக்க வேண்டும் என்று உள்ளத்தில் தோன்றுச்சு. ஆனா அபு ஹனீஃபா ரொம்பவும் நுட்பமானவர்கள், தான் கொடுப்பது யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த நபரும் அபு ஹனீஃபாவிடத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம் என்ற ஒரு சின்ன உறுத்தல் கூட வந்துடக்கூடாது நினைத்தார்கள். எல்லாரும் போன பின்னாடி அவரை பக்கத்துல கூப்பிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, போன பின்னாடி பக்கத்துல கூப்பிட்டு நம்பி அந்த முசல்லா தூக்குனாங்க, தொடரக்கூடிய முசல்லா தூக்கினா அது உள்ளே 1000 திரகம் இருந்தது, 1000 காசு இருந்தது, வெள்ளி காசு எடுத்து கையில கொடுத்து வச்சுக்கோ, நல்ல ட்ரெஸ் வாங்கி போடு, நல்ல உடையை கொடுத்து, தாடி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கு, தலைமுடி எல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கொள் என்று அதற்கு நான் அபு ஹனீஃபா சொன்னான். அவர் கையில எனக்கு 1000 ரூபா, நானே பெரிய பணக்காரன், ஏன் காசையே கொடுக்கறதுக்கு வழி இல்லை, நிறைய காசுகள் எல்லாம் வீட்டில் இருக்கு, எனக்கு நீங்க தருவீங்கள அப்படியா? அதற்குமா அபு ஹனீஃபா ராமல்லா கேட்டார்கள், உங்க செல்வம் எல்லாம் இருக்கிறதா? ஆனால் இருக்கிறது, பின்னையே இந்த தோட்டம், எல்லா அருளும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், பின்னே உங்கள் தோட்டத்தில் பக்கீசாமியுடைய நிலை தெரிகிறது, கசங்கிய ஆடை, அழுக்கான ஆடை, தோட்டம் எல்லாம் கலைந்து போயிருக்கிறது, ஏன் இப்படி என்று சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு நவீனொழியை சொன்னார்கள். அம்மா மல்லவுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அதர நிஅமத்திஹி அலா அப்தீ, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருளை அவர்களுடைய புறத்தோட்டத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான், ஆசைப்படுறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை நம்முடைய உடலிலே, நம்முடைய உடலிலே, நம்முடைய தோட்டங்களிலே வெளிப்படுத்த வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்க எங்க எப்படி போறீங்களோ பரவாயில்ல, பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது அழகாக வாருங்கள், ஜீனத்தாக வாருங்கள் பள்ளிக்கு என்று அல்லாஹ் பொருள். ஜீனா என்ற வார்த்தையை ஜீனத் என்றால் அழகு, சௌந்தரியம் என்று பொருள். அதை அல்குரானிலே அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அப்படி வாருங்கள் என்கிறான். இன்னைக்கு நம்மால் என்ன தூங்கி எழுதி எது செய்யணுமோ இல்லையோ அப்படியே பள்ளிகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடிகிறது. பள்ளிக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது,
நம்முடைய ஆடைகளிலே ஒரு தூய்மை இருக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளை ஆடை உடுத்திக் கொண்டு பள்ளிக்கு வருவது ஆக சிறந்ததாக நமக்கு நூல்களிலே எழுதியிருக்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருளை வெளிப்படுத்துகிற இடங்களாக அல்லாஹ் நம் உடலை அமைத்து பெருமை இல்லாமல் அல்லாஹ் தந்திய தந்த வளங்களுக்கு நன்றி செய்து வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்ந்து